ஓபிஎஸ் தரப்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிந்திருக்க இபிஎஸ் தரப்பில் மற்றொரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடக்க உள்ளது. அதிமுகவில் அடுத்து என்ன துளிர்க்குமா இலை பார்க்கலாம். அதிமுகவின் நீண்டகால பொதுச் செயலாளர் மட்டுமின்றி நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அந்த கட்சியினரால் அழைக்கப்பட்ட ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அந்த கட்சியில் அதிரடி சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்தன. குறிப்பாக ஓபிஎஸ்ஸின் தர்மயுத்தம், தமிழ்நாட்டுக்கு வராத ஆளுநர், சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு, சிறைக்கு சென்ற வி கே சசிகலா, இணைத்து வைக்கப்பட்ட ஓபிஎஸ் இபிஎஸ், பதவி நீக்கம் செய்யப்பட்ட டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் என பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமல் இருந்தன. அமமுக என்கிற தனி கட்சி தொடங்கி ஜனநாயக ரீதியில் அதிமுகவை மீட்பேன் என்று டிடிவி தினகரனும், ஜெயலலிதாவிற்கு பிறகு பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட வி கே சசிகலா சட்ட போராட்டம் நடத்தி அதிமுகவை மீட்பேன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் கடந்த ஜூன் மாதம் அதிமுகவில் ஏற்பட்ட ஒற்றை தலைமை முழக்கத்தால் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருவருக்கும் இடையில் விரிசல் ஏற்பட்டது. சசிகலா தினகரன் நீக்கத்திற்கு பிறகு இரட்டை இலையின் இரண்டு இலைகளாக பார்க்கப்பட்டவர்கள் தனித்தனியாக பிரிந்து நிற்கிறார்கள். அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் தரப்பை நீக்கிவிட்டதாக இபிஎஸ்ஸும், இபிஎஸ் தரப்பை நீக்கிவிட்டதாக ஓபிஎஸ்ஸும் மாறி மாறி அறிவித்தனர். தனித்தனியாக தற்பொழுது இயங்கியும் வருகின்றனர். இன்றைய நிலையில் அதிமுகவிலிருந்து பிரிந்த அமமுக என்கிற ஒரு கட்சி ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா என மூன்று பிரிவுகள் என நான்காக பிரிந்து கிடக்கிறது அதிமுக. இந்த கட்சி ஒருங்கிணைந்தால்தான் சிதறாமல் வாக்குகளை பெறலாம் என்று டெல்லி மேலிடம் நினைக்கிறது. இணைப்பிற்கு இப்போது வரை எடப்பாடி பழனிசாமி தரப்பு பிடி கொடுக்கவில்லை. ஆனாலும் ஓபிஎஸ், இபிஎஸ் இருவரையும் இப்போது வரை சமதூரத்தில் வைத்து பார்க்கிறது டெல்லி என்கிறார்கள். இந்த நிலையில தான் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை ஓ பன்னீர்செல்வம் நடத்தியுள்ளார். குறிப்பாக இந்த கூட்டத்தில் 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், 100க்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தாங்க. கூட்டத்திற்கு தலைமை வகித்த கட்சியின் ஆலோசகரும் மூத்த தலைவருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் எடப்பாடி பழனிசாமி தரப்பை மறைமுகமாக குறிப்பிட்டு இடைச்சொல்களை அகற்றுவோம் என்றார். தொடர்ந்து பேசிய தலைவர்களும் இபிஎஸ் தரப்பை கடுமையாக விமர்சித்தனர். இந்த கூட்டத்தில் நிறைவாக பேசிய ஓ பன்னீர்செல்வம் கட்சியுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் என்று அழுத்தமாக பதிவு செய்தார். தைரியம் இருந்தால் தனி கட்சி தொடங்கிப்பார் என்று இபிஎஸ்ஸுக்கு சவாலும் விட்டார். இதற்கிடையில் கச்சியினுடைய வரவு செலவு கணக்கை இடைக்கால பொதுச் செயலாளர் என்று இபிஎஸ் தரப்பு கொடுத்ததை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஓபிஎஸ் தரப்பு விரைவில் ஒரு பொதுக்குழுவை கூட்ட போகிறாங்க. அதில் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று மீண்டும் உரிமை கோரவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிறார்கள். இதற்கு பிறகு டெல்லியில் நடைபெற ஆட்டத்தில் யாருக்கு வாய்ப்பு என்பது இருதரப்போட செயல்பாடுகளை பொறுத்தே அமையும். அது வேற இரட்டை இலை சின்ன யாருக்குமே இல்லாமல் முடக்கவும் படலாம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். பொதுக்குழு குறித்த தீர்ப்பு சாதகமாக வரும் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும், தீர்ப்பு சாதகமாக வரவில்லை என்றாலும் ஓங்கி அடித்து ஆடும் திட்டத்தையும் ஓபிஎஸ் தரப்பு வைத்துள்ளது என்கிறார்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, எங்களுக்கே இரட்டை இலை கிடைக்கும் என்கிற வைத்தியலிங்கத்தின் பேச்சிற்கு பின்னாலும் ஒரு அரசியல் கணக்கும் காய் நகர்த்தலும் இருக்குது என்கிறார்கள். என்னவாகும் அதிமுகவும் இரட்டை இலையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.